ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டம் இல்லாமல் கர்ப்பம் ஆகாமல் தடுப்பது எப்படி, அதை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். பல பேருக்கு வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து ஜாலியாக வந்து வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணணும், இப்போ வந்து குழந்தை வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து எண்ணம் இருக்கும். அதே சமயத்தில் வந்து காண்டம் மாத்திரைகள்லாம் யூஸ் பண்ணாமையும் வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சில வழிகள் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணிங்களா கண்டிப்பாக வந்து கர்ப்பம் ஆகாமல் தடுக்கலாங்க. ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் கர்ப்பத்தை வந்து தடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற நேரத்தில் வந்து கர்ப்பம் ஆக முடியுமா அப்படின்றதையும் வந்து யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நடைமுறையில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, எல்லாருமே வந்து இந்த தப்பு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், இவ்வளோ சீக்கிரம் ஏன் நமக்கு குழந்தை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா, வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது எட்டாக்கனியாவாக தான் போயிடுது. ஓகே, சரி, விஷயத்துக்கு வரலாம். என்னென்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, காண்டம் இல்லாமல் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சில டிப்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்திங்களா, பாதுகாப்பான நாட்கள், சேஃப்டி டேஸ் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டேஸ் இருக்குது. அந்த நாட்களில் வந்து நீங்கள் உடலுறவு வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கர்ப்பமாக முடியாதுங்க, காண்டம் எதுவுமே வந்து தேவையில்லை. அந்த நாட்களை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்களா வந்து மாதவிடாய் சுழற்சி அப்படின்றது வந்து பீரியட் டைம் அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும், அப்படி இல்லைனா வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதாவது மாதவிடாய் சுழற்சி ஆரம்பமாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி செக்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி பீரியட் முடிஞ்சு 2 நாள், அடுத்த 2 நாள் செக்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. முக்கியமான விஷயம், பீரியட் வந்து அவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். செகண்ட், புல் அவுட் மெத்தட். இது வந்து பெரும்பாலான தம்பதிகள் வந்து இதை ஃபாலோ பண்ணுறது தான். இந்த மெத்தட் மூலமாகவும் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. 83% வந்து இது மூலமாக வந்து கர்ப்பம் ஆகிறத வந்து தவிர்க்கலாம். அதனால் வந்து இதுலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து காப்பர்டி, பெரும்பாலான தம்பதிகள் வந்து இதையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து பெண்கள் வந்து அவங்களோட பிறப்புறுப்பில் வந்து டாக்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் மூலமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கருத்தரிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். அடுத்து வந்து கருத்தடை மாத்திரை, இதுவும் வந்து உங்களுக்கு காண்டம் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா மாத்திரையை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கர்ப்பம் ஆகாமல் தடுக்கலாம். ஆனால் கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவரோட ஆலோசனைகள் வந்து கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா வந்து தவறான கருத்தடை மாத்திரைகள் வந்து உங்களுடைய எதிர்கால குழந்தை பாக்கியத்துக்கு வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடும். சரி, எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் வந்து தொடுதல் இன்பம் மட்டுமே போதும் அப்படின்னா அது இன்னமும் வந்து ரொம்ப நல்லது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.